வணக்கம். சற்று முன்னிலும் முக்கிய தகவல். இன்று முதல் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் அட்டை தாளுக்கு மிக முக்கியமான சிறப்பு செய்திகள், மகிழ்ச்சி செய்திகள். இன்று முதல் ரேஷன்களில் இலவச பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம். புதிய அறிவிப்பு தமிழக அரசு விடுக்கப்பட்டுள்ளது. அது ஏன்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம், மார்க்கமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் ரேஷன் கடைகள் பற்றியும் தீபாவளி பற்றியும் முக்கியமாக தகவல் உடனுக்குடன் தேவையான நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி ஸ்கிப் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி மிக முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விடுக்கப்பட்டாங்க. அது என்ன அப்படின்னா, நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகள் திறக்கப்படும் நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன. காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் ரேஷன் கடைகள் திறக்க சொல்லி தமிழக அரசு அனுமதி கொடுக்கப்பட்டாங்க. அதனால் நீங்கள் இன்னும் பொருட்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை அனைத்து பொருட்களும் ஒரே கட்டமாக இலவசமாக தரப்படும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன வாங்க கட்டாயம் வாங்கிக்கோங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பனைவளம் இலவசமாக கொடுக்கப்படும் சொல்லியிருக்குங்க. அதனால் இப்போ பனைவளம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா எல்லாமே ஆர்வத்துடன் மக்கள் எதிர்பார்த்து வந்துட்டுருக்குங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் இலவசமாக கொடுக்கப்படுவாங்களோ அந்தந்த பொருட்கள் மட்டும்தான் இலவசமாக கொடுப்பாங்க. அதாவது அரிசி கோதுமை வந்து நம்மளுக்கு இலவசமாக கொடுப்பாங்க. அதே போன்று சர்க்கரை பருப்பு, இன்னொரு பக்கம் நம்மளுக்கு எண்ணெய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை மலிவாக கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஒரே கட்டமாக தர சொல்லி தமிழக அரசு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க. அதே போன்று நவம்பர் மாதங்கள் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பிஎம் கிசான் திட்டம் மூலமா எந்தெந்த விவசாயிகள் வந்து அதில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 தரப்புறாங்க. அடுத்த தவணையான காசு வந்து நம்மளுக்கு தரப்புறாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. முக்கியமாக தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அனைத்து ஜவுளி கடையிலும் சரி, அனைத்து கடைகளும் நம்மளுக்கு பல பரிசு பொருட்களும் பல இலவச அறிவிப்புகளும் நம்மளுக்கு விற்கப்பட்டு அந்தந்த கடைகளில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஒரு சிறப்பு சலுகையும் புதிய இலவச அறிவிப்பும் விடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. பரிசு தொகையும் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதே போன்று ஆன்லைன் ஷாப்பிங்கும் கொடுத்து வந்துட்டு இருக்குங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.